Calm your mind with chakra-based meditation music. Saregama Karva Wellness. என் அம்மாவும் அந்த திமிர் பிடிச்ச கண்மணியும் நிக்கிறாங்க. அத்தைக்கு இதெல்லாம் தேவையா வாசுகி? வீட்டுல ஏசி போட்டுட்டு கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு இருக்காம கண்மணி வீட்டுக்கு வேலைக்கு வந்த மாதிரி காய்கறி பைய தூக்கிட்டு இருக்காங்க. என் அம்மாவுக்கு ஏன் தான் திடீர்னு மேல பாசம் பொங்கி வருதோ தெரியல. வாங்க அவளை போய் உண்டு இல்லன்னு ரெண்டு கேள்வி கேட்டுட்டு வருவோம். வாங்க வாசுகி இரு. அவங்கதான் வீட்டை விட்டு போயிட்டாங்கல்ல, அப்படியே போட்டு விடு. வேலையில போற ஓனான கொண்டு வந்து நாம ஏன் வீட்டுக்குள்ள விடணும்? நாம ஏதாவது பண்ண போய் கடைசியில என்ன போட்டு மிதிப்பாங்க? இது தேவையா வாசுகி? பேசாம வா, நம்ம போயிடலாம். எங்க இல்லங்க, இவளை அப்படியெல்லாம் போக விட்டுற கூடாதுங்க. பாக்குற இடத்துல எல்லாம் அப்பப்ப ரெண்டு தட்டி வைக்கணும், நோஸ் கட் பண்ணணுங்க, அப்பதான் அவ திமுற அடங்குங்க. நீங்க வாங்க. சரி வா. பப்பு எவ்வளவு பிரில்லியண்டா யோசிச்சிருக்கேன் பாத்தீங்களா? நமக்கே இந்த நம்ம சம்பந்தக்காரங்க தான் அவங்க, அவங்க வீட்டு பைய தூக்குறதுல என்ன கௌரவம் குறைஞ்சு போகும்? நான் ஒண்ணு வேலைக்காரியா போகல, மாமியாரா தான் போயிருக்கேன். வருண் தாலி கட்டின பொண்டாட்டியா? வருண் தாலி கட்டின பொண்டாட்டி பூமி தான். ஏய், ஊடால வந்தவங்க, சந்து வழியா வந்தவங்க, சந்தடி சாக்குல வந்தவங்க, இவங்கெல்லாம் வருணுக்கு பொண்டாட்டி எல்லாம் ஆக முடியாது. நமக்கு சம்பந்தக்காரங்களாவும் ஆயிட முடியாது. இங்க பாரு வாசுகி, சந்தர்ப்ப சூழ்நிலையால கிருஷ்ணா என் கழுத்துல தாலி கட்டி இருந்தாலும் என் அத்தை, என் அப்பா, என் சொந்த பந்தோன்னு எல்லாரும் முன்னாடியும் எல்லாரோட ஆசீர்வாதத்தோடு தான் நடந்துச்சு என் கல்யாணம். கிருஷ்ணாவோட சம்மதத்தோடு தான் நடந்துச்சு. அதனால சம்பந்தக்காரங்க வீடுங்கிற அந்தஸ்தும் வைஃப்ங்கிற அந்தஸ்தும் எனக்கு எப்பவுமே இருக்கு. அந்தஸ்த பத்தில நீ பேசலாமா கண்மணி? எங்க குடும்பத்தோட அந்தஸ்து என்ன, உன் குடும்பத்தோட அந்தஸ்து என்ன? நாங்க தி கிரேட் பிசினஸ்மேன் மனோஜ் கிருஷ்ணா ஃபேமிலி. நீ ஆஃப்டர் ஆல் சமையல்காரரோட பொண்ணு தானே? என்ன பெரிய பிசினஸ் ஃபேமிலின்னு சொல்ற? வசதி வாய்ப்பெல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலையால வருது. அடிப்படையா ஒருத்தங்க நேர்மையா உழைக்கணுங்கிறது தான் முக்கியம். அப்படி பார்த்தா உன் அப்பாவும் கண்மணி அப்பாவும் நேர்மையாதான் உழைக்கிறாங்க. அதனால சம அந்தஸ்துல உள்ளவங்க தான் அவங்க. மா, நீ என்னத்துக்கு தான் இவளை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறன்னு எனக்கு புரியல. இவன் நம்ம பூமிய கொலை பண்ணி நம்ம குடும்ப கௌரவத்தை சந்தி சிரிக்க வச்சிட்டு இருக்கா. அங்க பாவம் என் தம்பி இவளால நிம்மதி இழந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி அழிஞ்சிட்டு இருக்கான். அவனை எப்படி தேத்துறது, எப்படி மறுபடியும் அவனை பழைய வருணா கொண்டு வருதுன்னு தெரியாம நானும் என் புருஷனும் தவிச்சிட்டு இருக்கோம். ஐயோ, நீ என்னடானா எப்ப பார்த்தாலும் இவளோட புராணத்தை பாடிட்டு இருக்க? உனக்கு நாங்க புள்ளையா இல்ல இவ புள்ளையா? இங்க பாரு வாசுகி, வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் நான் தான் பூமியை கொன்னு, நான் தான் பூமியை கொன்னன்னு சொல்லிட்டு இருக்காத. பூமி கொலைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, அது நிச்சயமா உனக்கு தெரியும். பூமி கொலைக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு துணிக்கிறாங்க பாரு, எங்க அம்மா கிட்ட சொல்லு, அவங்க நம்புவாங்க. ஏ, வருண் கூட நம்புவான், ஆனா நாங்களும் நம்ப மாட்டோம்.
வருண் மட்டும் அவன் கையில இருக்கிற ஆதாரத்தை போலீஸ்கிட்ட ஒப்படைச்சா இந்நேரம் நீங்க நின்னு இந்த மாதிரி வசனம் பேசிட்டு இருக்க மாட்டேன். புழல உட்காந்து கழி தின்னுட்டு இருப்ப. இங்க பாரு, அவ இதுக்கு ஜெயிலுக்கு போக போறா. அவ உண்மையை நிரூபிச்சு அந்த வீட்டுக்கு தான் வருவா. என்னைக்கா இருந்தாலும் எனக்கு பின்னாடி அந்த குடும்பத்தை ஆள போறது அவதான். உன்னை நம்ப வச்சு இப்படி நடுத்தருவுல கொண்டு வந்து நிறுத்திருக்கா. அறிவில் நம்ம போய் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. இந்த பையன் தூக்கி எறிஞ்சிட்டு முதல்ல நம்ம வீட்டுக்கு வா போலாம். ஏய் போடி, இது புடிங்க. தூக்கி எறிய மாட்டே. குடி வாசுகி. ஐயோ என்ன பண்ற? ஏய் ஐயோ வாசுகி வாசுகி. இந்த அகப்ப வந்தாண்டி உன்னை வாழ்க்கையில மேல போக விடாம கீழே பிடிச்சு இழுத்துட்டு இருக்கு. எதுக்கு உன் அப்பா உனக்கு சொத்துல சம பங்கு கொடுக்காம கம்பெனில உனக்கு இடம் கொடுக்காம ஒரே ஒரு வீட கொடுத்து உன்னை ஒதுக்கி வச்சாரு? உனக்கு இருக்கிற அகம்பாவத்தினாலதான். இந்த அகம்பாவம் இருக்கிற வரைக்கும் நீ வாழ்க்கையில இன்னும் கஷ்டப்படதான் செய்வ. நான் எதுக்குமா கஷ்டப்படணும்? இவ என்னைக்கு அந்த வீட்டை விட்டு வெளியே போனாலும் அப்பா அப்போல இருந்து நாங்க நிம்மதியா சந்தோஷமா இருக்கோம். இல்லங்க அம்மா, ரொம்ப ஜாலியா தான இருக்கும். இத பாரு, என் தம்பிக்கு நேரத்துக்கு நான் வாய்க்கு ருசியா சமைச்சு போடுறேன். அவனுக்கு பிடிச்ச மாதிரி டிஷ் நான் கேட்டு கேட்டு சமைச்சு போடுறேன். நான் காஃபி போட்டு தரேன், சாலட் எல்லாம் பண்ணி தரேன். மொத்தத்துல என் தம்பிய ராஜா மாதிரி நான் கவனிச்சுக்கிறேன். இனி அவன் காலத்துக்குமே இதோ இவளெல்லாம் நினைச்சு கூட பார்க்க மாட்டான். எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு குறை, நீங்க எங்க கூட இல்லங்கிறது மட்டும்தான். ஐயோ இங்க பாரு, இன்னும் எட்டே எட்டு நாள் தான். அதுக்குள்ள கண்மணி இந்த கொலையை யாரு செஞ்சான்னு கண்டுபிடிச்சிருவா. அதுக்கப்புறம் நாங்க ரெண்டு பேருமே அந்த வீட்டுக்கு வந்துருவோம். அப்போ நீங்க ரெண்டு பேர் தான் அந்த வீட்டுல இருக்க மாட்டீங்க. என்னங்க, எங்க அம்மாக்கெல்லாம் எவ்வளவு பட்டாலும் புத்தி வராது. அவங்க ரோட்ல நின்னா எனக்கு என்ன, நடுத்தருல போனா எனக்கு என்ன? இன்னும் நல்லா படட்டும், வாங்க போலாம். நீ பொறுக்குடி, நல்லா பொறுக்கு, போடி. கண்மணி நீ விடுமா, நான் எடுத்து வைக்கிறேன். எப்படி அகம்பாவமா பைய தூக்கி எறிஞ்சிட்டு போறா? ஒரு பொண்ணு சாப்பிடுற பொருளை இப்படி தூக்கி எறிஞ்சிட்டு போலாமா? நான் நல்லா தானே வளர்த்தேன், இவ ஏந்தா இப்படி ஆனாலோ. ஏங்க, இன்னைக்கு ராத்திரி அவ நிம்மதியா தூங்குவான்னு நினைக்கிறீங்க? அது எப்படி தூங்குவா? நீதான் லெஃப்ட் ரைட் வாங்கிட்டியே. அதான் எனக்கு வேணும். எங்க அம்மா வீட்டுக்கு வந்தா எனக்கு என்ன, இல்ல அங்கேயே செட்டில் ஆனா எனக்கு என்ன? அந்த வீட்ல எப்போ இருக்க போறது நான் மட்டும்தான். அசத்திர வாசுகி. சரி வாங்க போலாம். போலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சரிகாமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.